சந்திரயான் 3ன்றது பேருக்கு தான். அது பின்னாடி 4 விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. காங்கிரஸை எப்படியாவது திமுகலேருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு ஓரளவுக்கு சிதைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக நினைக்குது. அதுக்கு ஒரு பகடக்காயாக சீமானை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சலசலப்பு அதிகப்படும் பட்சத்தில் திமுக அரசாங்கத்துக்கு அது ஒரு நெருக்கடி தான். விஜய் ஒரு ரோபோ பொம்மை மாதிரி தான் இப்போ இயங்கிட்டு இருக்கார். அவர் யாரோ அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க, அவர் இயங்குறார். சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை விஜய் தெரிவித்தார். அப்படி தெரிவித்தது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்ன காரணம்? ஏடிஎம்கே விட்டு கொடுத்தால் மட்டுமே பிஜேபிக்கு அந்த தொகுதி கிடைக்கும். பிஜேபியில் ஒரு 15 பேர் இப்போவே துண்டு போட்டு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. துண்டு போட்டு மட்டும் இல்லை, பணமும் ரெடி பண்ணி வச்சு காத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்புல இல்லாத திருமாவளவனுக்கு விழுந்து விழுந்து வாழ்த்து சொல்கிறாரு விஜய். இவரை தூக்கி வளர்த்து இவரை சினிமாவில் நிலைநிறுத்தின விஜயகாந்துக்கு இவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலை. இது விஜயகாந்துக்கே கூட வருத்தம்னு சொல்லி அவங்க குடும்பத்தோடு சொல்கிறாங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு ஆஃப்டர் ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த வாரத்தில் அரசியலில் நடந்த சுவாரஸ்ய தகவல்கள் என்ன அப்படின்னு நம்மோட பகிர்ந்துக்க சீனியர் ரிப்போர்ட்டர் கணேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சந்திரயான் 3 இது இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த திட்டம் கூட தமிழக அளவிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? சந்திரயான் 3ன்றது பேருக்கு தான். அது பின்னாடி 4 விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. ஒன்று கல்வி. அவங்க எல்லாமே அந்த விஞ்ஞானிகள் எல்லாமே அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் என ஒரு மகுடம் சூட்டப்படுகிறது. 2வது அவர்கள் சேர்ந்திருக்கும் சாதியை இணையதளங்களில் தேடி இவர் இன்ன சாதி இவர் இன்ன சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி அரசியல் ஏற்படுத்துகிறாங்க. இன்னொன்று ஓட்டு அரசியல் ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு நடுவே சந்திரயான் 3 இறங்கிய இடத்தை சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி மென்ஷன் பண்ணியிருக்கார். இது மத அரசியலாக பார்க்கப்படுது. இந்த ஓட்டு அரசியல்னு சொன்னீங்க, அது எப்படி பண்ணுறாங்க? ஓட்டு அரசியல்னால் அந்த வீரமுத்துவேல் அப்படின்ற ஒரு திமுகவை சேர்ந்தவர், அவருடைய மகன் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படி சொல்லிட்டு திமுகவும் அதை இந்த சந்திரயான் 3யை ஓட்டு அரசியலாக முன்னெடுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பலனளிக்கும்ன்றது போக போக தான் தெரியும். ஜாதி அரசியல் அப்படின்றது இணையதளத்தில் மக்களே தேடி இருக்கிறதா ஒரு தகவல் இல்லைங்களா? மக்களும் தேடுறாங்க. சில இணையதளங்களில் இருப்பவங்களும் இது ஒரு ஆர்வமாக வெளியிடுறாங்க. ஏன்னா 2020 தாண்டி நம்ம போயிட்டு இருந்தாலும் சாதியை தேடுறதுல ஒரு கூட்டம் இன்னும் ஆர்வமாக தான் இருக்காங்க. இவர் இந்த ஜாதி இவர் இந்த ஜாதி யார் எங்கே போனாங்க அப்படின்றத வெளிப்படுத்தி அதில் ஒரு பெருமை தேடிக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சிகள் திமுக நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தாங்க. ஆனால் ஜாமீன் கிடைக்கல. என்ன நடந்தது பின்புறத்தில்? செந்தில் பாலாஜி இப்போ டோட்டலாக அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருக்கார். அமலாக்கத்துறை நினைக்கின்ற வரையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காது. ஏன்னா அவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை அவங்க விசாரிக்கிறாங்க. பல இடங்கள் அந்த குற்றச்சாட்டுகள் அவரே ஒத்துக்கிட்டதாக கூட சொல்கிறாங்க. இந்த தவறு நான் செய்தேன், இதை இவர் சொல்லி நான் செய்தேன் அப்படி சொல்லிட்டு செந்தில் பாலாஜியே நேரடியாக ஒத்துக்கிட்டார். அதனால் தெரியும், அவருக்கே தெரியும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்ட்டு. ஆனால் வெளியில் பொதுவாக பார்க்குற திமுக காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணன் இப்போ வந்துடுவார், திருப்பி அமைச்சராவார், திருப்பி நிறையா நமக்கு செய்வாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அது மிக தவறானதாகவே நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு ஜாமீன் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இல்லைங்களா? வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குது அவர் பக்கம். ஏன்னா அவருக்கு எதிரான விஷயங்கள் தான் நீதிமன்றத்தில் பேசப்படுது. ஏன்னா நீதியரசர்களும் இந்த வழக்கை விசாரிக்கிற நீதியரசர்களும் இது உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. எந்த இடத்துலையும் இந்த வழக்கில் ஓட்டை விழுந்து விடக்கூடாதுன்றதுல நீதித்துறை அமலாக்கத்துறையை தாண்டி நீதித்துறையும் ஒரு கவனம் செலுத்துது. இது திமுக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு செந்தில் பாலாஜியோட விவகாரத்தில் அப்படின்னு நமக்கு தெளிவாக புரியுது. அதே நேரம் பார்த்தா திமுக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அரசியலில் ஈடுபட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸை நீங்க கழட்டி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவளிக்க தயார் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது நீண்ட காலமாகவே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க 60 வருடங்களுக்கு இல்லைனாலும் அவங்க ஒரு வலுவான கூட்டணி கட்சியாக இயங்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது உடைக்கணும்ட்டு பிஜேபி பல வழிகளில் முயற்சி செய்யுது. ஸ்டாலின் கிட்ட மறைமுகமாகவே சொல்லி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில், நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க, நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டோம்ட்டு. ஆனால் ஸ்டாலின் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இப்போ அந்த சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கணும். காங்கிரஸை எப்படியாவது திமுகலேருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு ஓரளவுக்கு சிதைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக நினைக்குது. அதுக்கு ஒரு பகடக்காயாக நாம் தமிழர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சீமானை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவரும் ஆமாம், அவரும் பி டீம் தான். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்ன்ற அந்த லைனை விட்டுட்டு இப்போ ஆன்மீக லைனுக்கு தான் போகிறாரு. முருகரின் அப்பன்றாரு, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்கன்றாரு, எங்கே போனாலும் உபதி இல்லாமல் அவர் வர்றதில்லை. தன்னை ஒரு இந்துவாக அடையாளப்படுத்திக்கிறதுல அவர் முன்னிலைப்படுத்துகிறாரு. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரை விமர்சனம் பண்ணார், கொச்சை விமர்சனம் பண்ணார். அது பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு. அப்புறம் சில காரணங்களை கூறி சமாளித்தார். ஸோ அதனால் அவரை ஒரு வெப்பனாக பயன்படுத்திக்கிட்டு மைனாரிட்டி ஃபோட்டோ நம்ம கொஞ்சம் திமுகவுக்கு விழுறதை தடுக்கலாம். அதாவது 60 லட்சம் மைனாரிட்டிஸ் ஓட்டு கடந்த 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் அப்படியே டிஎம்கேக்கு விழுந்திருக்கு. இதை கொஞ்சமாவது உடைக்க முடியுமான்னு ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு முயற்சி தானே. இப்போது பல இடத்துல திமுகவுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஆனால் திமுகவில் இன்னொரு நெருக்கடியும் இருக்குது. குறிப்பாக திமுகவோட எம்எல்ஏக்களுக்கு அந்த நெருக்கடி இருக்குது அப்படின்னு அரசல் புரசலில் ஒரு தகவல் வருது. அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது தமிழகத்தில் இருக்க பல மாவட்டங்களில் அமைச்சர்கள் தான் கோல வச்சுறாங்க. அவர்களை மீறி எம்எல்ஏக்களால் ஒன்றும் செய்ய முடியல. குறிப்பாக திருச்சியில் ராஜா நேரு தான். அவரை மீறி அதிகாரிகள் செயல்படுறதில்ல, எம்எல்ஏக்களை பெருசாக அவங்க கண்டுக்கிறதில்ல. எம்எல்ஏக்கள் தொகுதியில் நடக்கக்கூடிய பணிகளையே நேருவை கேட்காம அவங்க பிற ஒப்பந்ததாரர்கள் கொடுக்கறதில்ல. சரி, அதில் வர கமிஷனாவது அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு போதானா பேருக்கு போது முழுமையான கமிஷன் அவர்களுக்கு சென்றடைவதில்லை. இது யார்கிட்ட சொல்லி பொறும்புறது? நம்மளும் தேர்தலில் பல செலவுகளை செய்துட்டு வந்து தானே நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறது அவங்க எண்ணம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லால்குடியில் சவுந்தரபாண்டியன் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ தான். ஸ்ரீரங்கம் பழனியாண்டி. இந்த 2 எம்எல்ஏக்களுமே அதிருப்தியில் இருந்திருக்காங்க. சரி, பேசாமல் இந்த எம்எல்ஏ பதவியில் இருக்கிறதுக்கு நம்ம ராஜினாமா பண்ணி நம்ம எதிர்ப்பை தெரிவிச்சிருவோம் தலைமைக்கு, அப்போவாது இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்னு ஒரு அஜெண்டா போடுறாங்க. உடனே நேரு இதை தெரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளாக வச்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஒர்க்கை செய்து கொடுங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அடுத்து சரி இது மட்டும் இல்லைண்ணே, எங்களுக்கு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இந்த ஒர்க்கையும் எங்களுக்கு எடுத்து கொடுங்க, அதுலேயும் நாங்கள் கல்லா கட்டணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட அமைச்சரை கேட்டுக்கப்பா, என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லி நேரு சமாதானப்படுத்தி அவங்கள வருமானத்துக்கும் வழி ஏற்படுத்தி கொடுத்து அனுப்புறனால இந்த பிரச்சனை இப்போதைக்கு அமுங்கி இருக்கு. இப்போ நேருவும் அவங்க இந்த 2 எம்எல்ஏவும் நேருக்கிட்டேருந்து விடைபெறும் போச்சில் ஹாப்பி அண்ணாச்சி அப்படி சொல்லிட்டு உற்சாகமாகவே விடைபெற்றிருக்காங்க. இது ஒரு பக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் சொல்லிட்டு அவருக்கு என்னென்னா கொஞ்சம் சாதிய ரீதியான பிரச்சனை, அந்த மாவட்ட அமைச்சர் மூலமாக சாதிய ரீதியான பிரச்சனை. இப்போ அவரும் ஒரு மனக்கசப்பில் இருக்கார். அவரும் கூட நம்ம பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு அடங்கி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு திமுகனால சுயமரியாதை இயக்கம்னு மாறுத்தட்டுறாங்க. நம்ம எதுக்கு ஒரு அடங்கி போய் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே போய் விழணும் சொல்லிட்டு அவரும் ஒரு மனக்கசப்பில் இருக்கார். இதுவும் திமுக தலைமைக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு திமுகவும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு உறுப்பினர் இழப்பால் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வருவதை விரும்பலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூர், அவருடைய தொகுதிக்கு கூட இடைத்தேர்தல் வரலாம், அவரும் தகுதி இழப்பு செய்யப்படலாம் சொல்லிட்டு திமுகவில் பலமாக நம்புகிறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழும்பூர் தொகுதி எம்எல்ஏக்கும் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ பரந்தாமனுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கும் ஒத்து போல. இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் எல்லா தளங்கள்லையும் வெளியாயிடுச்சு. இப்போ அந்த பரந்தாமன் வந்து பேசிக் வந்து அவர் திமுகக்காரர். தன்னோட ஆரம்பக்கட்ட வாழ்க்கையே திமுகவில் துவங்கியவர், ஒரு வழக்கறிஞரும் கூட. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம இப்படி ஒரு அடிமை அரசியல் பண்ணுறத, அதிகாரம் இல்லாத ஒரு அடிமை அரசியல் நம்ம பண்ணுறத நம்மளும் ராஜினாமா பண்ணிவிட்டு பேசாமல் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது திமுகவில் இருக்க சலசலப்புகள். இந்த சலசலப்புகள் தொடருமா இல்லை அமுங்கி போகுமான்றது தலைமை கிட்ட இருக்குது. அப்போது இந்த சலசலப்பு அதிகப்படும் பட்சத்தில் திமுக அரசாங்கத்துக்கு அது ஒரு நெருக்கடி தான். நெருக்கடின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்து அதை தலைமை ஏற்று தேர்தல் ஆணையம் ஏற்று இடைத்தேர்தல் வந்தால் வழக்கம் போல் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கும். ஆனால் அரசுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வரும். ஒரு அதிருப்தியில் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமான்றது தமிழகத்தில் ஒரு புதுமையான அரசியல் தானே. கண்டிப்பாக. இப்போ பாஜகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கே கூட எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை இதே மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல். ஆமாம், அதில் 2 பேர். ஒன்று வானதி சீனிவாசன், கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவங்களும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எப்படியாவது கோவையில் நின்று ஜெயிச்சு ஒரு மத்திய இணையமைச்சர் பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கான நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. கட்சி ரீதியாகவும் அவங்களுக்கு அது வந்து பலமாக இருக்குது. அவங்க வந்து ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மத்திய இணையமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் NainarNagendran அவர் தான் பாஜக சட்டமன்ற குழு தலைவர். இப்போ அவரும் வந்து சரி நம்மளும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம திருநெல்வேலி தொகுதியில் நிற்போம், ஜெயிச்சிட்டா நம்மளுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். அந்த அடிப்படையில் நம்மளையும் வந்து பாஜக வந்து தூக்கி பிடிக்கணும்னு நினைப்பாங்க என்றதுக்காக அவரும் வந்து ஆசைப்படுறாரு. அவரும் ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான முடிவு எடுப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே போட்டியிட வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி பெறும் வரைக்கும் அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க. தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. ஒருவேளை 2 பேருமே தோத்துட்டாங்க அப்படின்னா எம்எல்ஏ பதவியை கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தென் சென்னை. இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அது குறிப்பாக பாஜக அதிமுக எடுத்துக்கிட்டோன்னா கூட்டணியில் யாருக்கு அந்த தொகுதி அப்படின்றதுல போட்டி இருக்கும். ஆனால் இந்த தடவை பாஜகவுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? அதாவது 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ மணிப்பூர் கவர்னராக இருக்க இலகணேசன் அங்கே போட்டிட்டார். 100,000க்கு மேலே வாக்குகளை வாங்கி தனியாக பாஜக நின்று 100,000க்கு மேலே வாக்குகளை நின்று தென் சென்னையில் அவங்க பலத்தை காமிச்சாங்க. ஸோ அதனால் இந்த முறை அவங்க ஆசைப்படுறாங்க தென் சென்னையில். சரி நம்ம நின்றா நமக்கு வந்து தென் சென்னைக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா டி நகர், மேற்கு மாம்பலம், மயிலாப்பூர் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிற நிறையா தொகுதிகள் வாக்குகள்லாம் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்க தென் சென்னை ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் வரைக்கும் பாஜகவில் இருக்க பிக் ஷாட்ஸ் வந்து நாங்கள் வந்து எனக்கு தென் சென்னை கொடுங்க சொல்லிட்டு இப்போவே தலைமைக்கும் டெல்லியில் இருக்க அகில இந்திய தலைமைக்கும் அழுத்தம் தராங்க. இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் வந்து ஜெயவர்தன் அவரும் தென் சென்னை தொகுதியை தான் குறி வச்சிட்ருக்கார். அவர் அதற்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்டைரக்டாக பூத் கமிட்டி அமைக்கிறது, லோக்கலில் போய் கட்சிக்காரங்களை பார்க்கறது, கட்சிக்காரங்க வீட்டில் நல்லது கெட்ட இது விஷயங்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த விஷயத்துங்கெல்லாம் ஜெயவர்தன் இறங்கிட்டார். ஸோ அதனால் ஏடிஎம்கே விட்டு கொடுத்தால் மட்டுமே பிஜேபிக்கு அந்த தொகுதி கிடைக்கும். ஆனால் பிஜேபியில் ஒரு 15 பேர் இப்போவே துண்டு போட்டு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. துண்டு போட்டு மட்டும் இல்லை, பணமும் ரெடி பண்ணி வச்சு காத்துட்ருக்காங்க ஆரம்ப கட்ட செலவுக்கு. இந்த பணம்னு சொல்லும் போது தான் இன்னொரு தகவல் வருது. டெல்லியிலேருந்து ஒரு தேசிய கட்சிக்கு பெரிய அளவில் அமௌண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல். அது என்ன? டெல்லியிலேருந்துனா குறிப்பாக சொல்ல போகணுன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக தான். அவங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேச விட தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நம்ம கடின உழைப்பு எடுத்தால் வெற்றி பெறலான்ட்டு. ஏன்னா 98-99 தேர்தல் அவங்களுக்கு 98-99 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு இப்போ திமுக அரசு மேலே இருக்கிற எதிர்ப்பு இதெல்லாம் நமக்கு வந்து வாக்குகளாக விழும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு முதற்கட்டமாக ஒரு 100 கோடி ரூபா ஃபண்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்டு எங்கெங்கே எந்தெந்த தொகுதிக்கு ஸ்ப்ளிட் பண்ணலாம், பூத் ஏஜென்ட்டு நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம இந்த பணத்தை எப்படி செலவழிக்க போகிறோம் அப்படின்ற விவரங்களெல்லாம் டெல்லி மேலிடம் வந்து தமிழக தலைமை கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் அது தொடர்பான ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதற்கு பிறகுதான் இந்த ஃபண்டு வருதா இல்லையான்றது இது பண்ணப்படும். எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க்கு தான், எல்லாமே பேப்பர் ஒர்க்கு. அந்த பேப்பர் ஒர்க்கில் பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து டெல்லி தலைமை வந்து முடிவெடுக்கும். சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை விஜய் வந்து தெரிவித்தார். அப்படி தெரிவித்தது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்ன காரணம்? அதாவது திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய நட்பு ரீதியான பழக்க வழக்கம் இணைப்புலாம் பெருசாக கிடையாது. ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை. விஜயகாந்த் அறிமுகப்படுத்தியது S. சந்திரசேகர் தான். S. சந்திரசேகர் தான் அவர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய படங்கள் தான் விஜயகாந்தை தூக்கி விட்டுச்சு. விஜயகாந்தும் இதை வந்து மறக்கலை. அவர் வளர்ந்த காலகட்டத்தில் S. சந்திரசேகரின் மகனான விஜயை அவர் வந்து ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணி கொடுத்து விஜயை தூக்கி நிறுத்தினார். குறிப்பாக செந்தூரபாண்டி படத்தில் விஜயகாந்தோட தம்பியாக விஜயை வச்சு ஃபுல் ஸ்டோரியும் வந்து விஜயை வச்சே சுற்றி வரா மாதிரி விஜயகாந்த் விட்டுக்கிட்டார். அந்த அளவுக்கு விஜயகாந்த் விட்டு கொடுத்து விஜய் வளர்த்தார். ஆனால் விஜய் வளர்ந்த பிறகு எந்த நிலையிலையுமே விஜயகாந்தை கண்டுகொள்கிறது கிடையாது. இது விஜயகாந்த் ஃபேமிலிக்கு மன வருத்தம் இருந்துச்சு. சரி, இது எப்படியே போயிருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்பு இல்லாத திருமாவளவனுக்கு விழுந்து விழுந்து வாழ்த்து சொல்கிறாரு விஜய். இவரை தூக்கி வளர்த்து இவரை சினிமாவில் நிலைநிறுத்தின விஜயகாந்துக்கு இவர் வந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலை. இது விஜயகாந்துக்கே கூட வருத்தம்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க. விஜய் இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஏதாவது? ஏன்னா அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறதுனால, இவரும் அரசியலில் இருக்கிறதுனால அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா? இல்லை, அதற்கான காரணங்கள் சொல்ல முடியாது. S. சந்திரசேகரன் அளவுக்கு விஜய்க்கு வெளி பழக்க வழக்க தொடர்புகள் கிடையாது. விஜய் ஒரு ரோபோ பொம்மை மாதிரி தான் இப்போ இயங்கிட்டு இருக்கார். அவர் யாரோ அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க, அவர் இயங்குறார். விஜயோட அப்பா டைரக்டராக இருந்தாலும் எல்லோருடையும் ஒரு பழக்க வழக்கம் வச்சுருப்பார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு அந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே பழக்கம் இல்லை. அவர் எதை அடிப்படையாக வச்சு விஜயகாந்தை நிராகரித்தாருன்றது இன்னுமே ஒரு சிதம்பர ரகசியமாகவே இருக்குது. உதயநிதி அவர்கள் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக வட்டாரத்தில் பேசி வருது. இது திமுக வட்டாரத்தில் மட்டும் இல்லை, கோட்டை வட்டாரத்திலே ஒரு பேச்சுக்கு கிளப்பியிருக்கு. அதாவது உதயநிதி அமைச்சரான பிறகு தனது அதிகாரத்தை மெல்ல மெல்ல பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயங்கள் செய்துட்டு வராரு, துறை ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாருன்னு கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா அவருடைய துறை தொடர்பான மீட்டிங் நடந்தது. சிறப்பு திட்டங்கள், செயலாக்கத்துறை, அந்த இதில் வரும்போச்சில் மக்களை தேடி மருத்துவம், முதல்வரின் காலை உணவு திட்டம், இதெல்லாம் குறித்து அரசு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போ அரசு அதிகாரிகளும் சாதாரணமாக உதயநிதி தானே அப்படின்ட்டு ஒரு சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புள்ளி விவரங்கள்லாம் இல்லாமல் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உதயநிதி வந்து குறுக்க துணை கேள்வி கேட்டு கேட்டு அவங்கள மிரள வச்சுருக்காரு. மிரள வச்சு என்னென்னா அவங்களால பதில் சொல்ல முடியல. உடனே உதயநிதிக்கு முகம் சிவந்திருக்கு. சேர்ந்துட்டு டோஸ் விட்டுட்டார். இந்த மாதிரி அரைகுறையான விவரங்களோடு என்னை தேடி வராதிங்க, நம்ம மக்களுக்கான பணிகள் செய்கிற இடத்துல இருக்கிறோம், அதனால் நீங்கள் நல்ல விவரங்களை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அதிகாரிகளை வந்து வறுத்து எடுத்திருக்காரு. அதிகாரிகளே எதிர்பார்க்கல உதயநிதிக்கு இந்த மாதிரி கோபம் வருமா, இப்படிலாம் அவர் நடந்துக்குவாரா அப்படின்றது அதிகாரிகளே எதிர்பார்க்கல. இத்தனை நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.